வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸுக்கு போ. வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக் பார்ட் 11 பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ரசிகமணி டிகேசியின் வீட்டில் கூடிய கூட்டத்திற்கு என்ன பெயர் பெற்றது? அதாவது ரசிகமணி டிகேசியல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆனால் ஒரு கூட்டத்தை கூட்டி அவர் இலக்கணம் இலக்கியங்கள் இதெல்லாம் பற்றி பேசுவாங்க. அப்படி கூடிய கூட்டத்திற்கு என்ன பெயர்னு பார்த்திங்கன்னா வட்டத்தொட்டி. ரசிகமணி டிகேசியின் வீட்டில் கூடிய கூட்டத்திற்கு என்ன பெயர் பெற்றது? வட்டத்தொட்டி என பெயர் பெற்றது. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்றவர் யார்? தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என்றவர் டிகேசி அவர்கள். டிகேசியின் தொழில் என்ன? அவர் பார்த்திங்கன்னா என்ன பணி செய்து வந்தார்னா வழக்கறிஞர் தொழில், வக்கீல் தொழில் செய்து வந்தார். டிகேசியின் நூல்கள் யாவை? டிகேசியின் நூல்கள் இதய ஒளி, கம்பர் யார் அப்படிங்கிற நூல்களை இயற்றியுள்ளார். டிகேசி எந்த நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார்? அவர் பார்த்திங்கன்னா முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் போன்ற நூல்களுக்கு உரை எழுதியுள்ளார். சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறை ஆணையராகவும் திகழ்ந்தவர் யார்? சென்னை மாநில மேலவை மற்றும் அறநிலையத்துறை ஆணையராகவும் திகழ்ந்தவர் டிகேசி அவர்கள். உலக புத்தக நாள் எது? உலக புத்தக நாள் ஏப்ரல் 23 தேதி. யாருடைய பிறந்த நாள் உலக புத்தக நாளாக கொண்டாடப்படுகிறது? ஷேக்ஸ்பியரோட பிறந்த நாள் தான் உலக புத்தக நாளாக கொண்டாடப்படுகிறது. பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும். ஒன்று அகப்பொருள், இரண்டாவது புறப்பொருள். அகப்பொருள் மற்றும் புறப்பொருள். அகப்பொருள் இது பார்த்திங்கன்னா அகப்பொருள்னால் அதை வந்து முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு பிரிப்பாங்க. முதற்பொருள் தான் நிலம், பொழுது. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், நிலம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பொழுதுன்னா சிறுபொழுது, பெரும்பொழுது. இப்போ பொழுது பார்த்திங்கன்னா சிறுபொழுது, பெரும்பொழுதுன்னு பிரிப்பாங்க. கலை சொற்கள் அறிவோம். உப்பங்களி பேக் வாட்டர், உப்பங்களிங்கிறது பேக் வாட்டர். ஆவணம் டாக்குமெண்ட். படையெடுப்பு இன்வேஷன், படையெடுப்புனா இன்வேஷன். நூல்களும் அதன் ஆசிரியர்களும். மறைக்கப்பட்ட இந்தியா, இந்த நூலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். பிரபஞ்சன் சிறுகதைகள், இது பிரபஞ்சனோடது. இளைதாக முள்முரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. அதாவது முள்வேலி சின்னதாக இருக்கிறப்ப பிடுங்கி எரிஞ்சிடணும், இல்லைன்னா அது வளர்ந்துருச்சுன்னா கையை வந்து இதாக இருக்கணும். இதில் வந்து பயின்று வந்துள்ள அணி பார்த்திங்கன்னா பிரிது மொழிதல் அணி. நோய் நாடி நோய் முதல் நாடு அது தணிக்கும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும்னா இப்போ நோய் நோய்ங்கிறது நாடி, இது வந்து பார்த்திங்கன்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஒரு சொல் வந்து தொடர்ந்து வருது, சொற்பொருள் பின்வரு நிலையணி. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? உருவக அணி. இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உருவக அணி. மகிழ்ச்சியின் மைந்திரும் போழுது டேஸ் நினை, இது ஒரு புக் பேக் கொஸ்டின். மகிழ்ச்சியில் மயந்திரும் பொழுது மறதியால் கெட்டவர்களை நினை, அதுதான் அதுக்குரிய ஆன்சர். மகிழ்ச்சியில் மயந்திரும் பொழுது மறதியால் கெட்டவர்களை நினை. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இயல் 6 முடிஞ்சது. இயல் 7, இதில் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் இதெல்லாம் இருக்கும். தஞ்சை பெரிய கோவிலின் உயர்ந்த கோபுரம் எது? தஞ்சை பெரிய கோவிலின் உயர்ந்த கோபுரம் வந்து கேரளாந்தகன் கோபுரம். தஞ்சை பெரிய கோவிலில் எத்தனை வாயில்கள் உள்ளன? இப்போ தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா 2 வாயில்கள் உள்ளன. ஒன்று கேரளாந்தகன் வாயில், இரண்டாவது ராசராசன் திருவாயில். கேரளாந்தகன் வாயிலுங்கிறது சேர மன்னர்களை வெற்றி கொண்டதுக்காக அதை கட்டினது கேரளாந்தகன் வாயில். மற்றொன்று ராசராசன் திருவாயில். தஞ்சை பெரிய கோவிலின் 1000 ஆண்டு விழா எப்போது நடைபெற்றது? இப்போ அவர் தஞ்சை பெரிய கோயில் கட்டி 1000
1000வது ஆண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா 2010ஆம் ஆண்டு நடைபெற்றது. ராசராசன் எந்த நூற்றாண்டில் ஆட்சி புரிந்தார்? இப்போ ராசராசன் ஆட்சி புரிந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு. ராசராசன் பெரிய கோவிலை எந்த ஆண்டு கட்டத் தொடங்கி எந்த ஆண்டு நிறைவு செய்தார்? அவர் பார்த்திங்கன்னா 1003ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கி 1010ஆம் ஆண்டு நிறைவு செய்தார். அகநாளிகை என்றால் என்ன? அகநாளிகைங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கருவறை. அகநாளிகை என்பது கருவறை. தட்சிணமேறு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் அது. தட்சிணமேறு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவிலாகும். கோவில் விமானத்தின் உயரம் என்ன? இப்போ தஞ்சை பெரிய கோவிலின் கோவில் விமானத்தின் உயரம் பார்த்திங்கன்னா 216 அடி. கருவறை விமானம் எத்தனை தளங்களை உடையது? கருவறை விமானம் 13 தளங்களை உடையது. கற்றளி கோவில், கற்றளி கோவில்னால் கருங்கற்களை அடுக்கி கட்டப்படும் கோவில். கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டப்படும் கோவில் தான் கற்றளி கோவில். கற்றளி கோவில் யார் உருவாக்கிய வடிவமாகும்? கற்றளி கோவில்ங்கிறது 2ம் நரசிம்மவர்மன் உருவாக்கிய வடிவம். இவர் உருவாக்கிய ஆண்டு பார்த்திங்கன்னா 7ம் நூற்றாண்டு. கற்றளி கோவில் உருவாக்கியவர் 2ம் நரசிம்மவர்மன். இதை உருவாக்கிய ஆண்டு வந்து 7ம் நூற்றாண்டு. கற்றளி கோவில் வடிவம் எங்கெங்கு காணப்படுகின்றன? இப்போ கற்றல் கோவில் வடிவம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் கடற்கரை கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில், இதில் இந்த கோவில்கள் எல்லாம் வந்து கற்றளி கோவில் வடிவம் காணப்படுகின்றன. திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்றில் சோழன் செங்கணனான் எத்தனை கோவில்களை கட்டியதாக கூறுகிறார்? சோழன் செங்கணான் வந்து 78 கோவில்களை கட்டியதாக திருநாவுக்கரசர் கூறுகிறார். விசித்திரச்சித்தன் யார்? விசித்திரச்சித்தன் வந்து 1ம் மகேந்திரவர்மன். ராசசிம்மேச்சுரம் என்று அழைக்கப்பட்ட கோவில் அது. ராசசிம்மேச்சுரம் என்று அழைக்கப்பட்ட கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில். கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என்றவர் யார்? கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை என்றவர் பிரிட்ரிக்யா ஒன்ஸ் லீவிங். அவர் தான் வந்து கட்டடக்கலை உறைந்து போன இசை என்றார். இந்திய கட்டடக்கலை பாணியை எவ்வாறு கூறுவார்கள்? இப்போ இந்திய கட்டடக்கலை பாணியை 3 வகையாக கூறுவார்கள். 1 நாகரம், 2 வேசரம், 3 திராவிடம். நாகரம், வேசரம் மற்றும் திராவிடம். ராசராசன் தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார் என்று சான்று யார் மூலம் கிடைத்தது? இப்போ ராசராசன் தான் வந்து தஞ்சை பெரிய கோவிலை கட்டினார்ங்கிற சான்று வந்து ஜெர்மன் அறிஞர் சீல்ஸ் அவர்கள் 1886ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். ஜெர்மன் அறிஞர் சீல்ஸ் 1886ஆம் ஆண்டு. தஞ்சை பெரிய கோவிலில் ஓவியம் காணப்பட்டதை கண்டுபிடித்தவர் யார்? தஞ்சை பெரிய கோவிலில் ஓவியம் காணப்பட்டதை கண்டுபிடித்தவர் எஸ்கே கோவிந்தசாமி அவர்கள். இவர் கண்டுபிடித்த ஆண்டு 1930ஆம் ஆண்டு. இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றினார். தஞ்சை பெரிய கோவிலில் காணப்பட்ட ஓவியங்கள் யாவை? அங்கே என்னென்ன ஓவியங்கள் காணப்பட்டதுன்னா தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, திரிபுரந்தாகர் ஓவியம், இந்த ஓவியங்கள்லாம் காணப்பட்டன. பிரஸ்கோ என்னும் இத்தாலிய சொல்லுக்கு என்ன பொருள்? பிரஸ்கோ என்னும் இத்தாலிய சொல்லுக்கு புதுமை என்று பொருள். பிரஸ்கோ ஓவிய கலைநுட்பம் என்றால் என்ன? இப்போ பிரஸ்கோ ஓவியம்ங்கிறது சுண்ணாம்பு காரை பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பமாகும். அது சுண்ணாம்படிச்சு அது காயறக்கு முன்னாடி வரைகிற ஓவியம்தான் பிரஸ்கோ ஓவியம். பிரஸ்கோ வகை ஓவியங்கள் எங்கு காணப்படுகின்றன? இப்போ பிரஸ்கோ வகை ஓவியங்கள் அஜந்தா, எல்லோரா, சித்தன்னவாசல் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. தஞ்சை பெரிய நந்தியும் மண்டபம் யார் காலத்தை சார்ந்தது? இப்போ தஞ்சை கோயில் இருக்கிற பெரிய நந்தியும் பெரிய மண்டபமும் நாயக்கர் காலத்தை சார்ந்தவை. எந்த நூற்றாண்டில் கோபுரங்கள் தனிச்சிறப்பு பெற்றன? 12ஆம் நூற்றாண்டில்தான் கோபுரங்கள் தனிச்சிறப்பு பெற்றன. திருவாயில், திருவாயில்னால் 2 வகை கோபுரங்கள் இருக்கிறது தான் திருவாயில்னு சொல்லுவோம். திருவாயில் என்றால் என்ன? வெளிக்கோபுரம் உயரமாகவும் உட்கோபுரம் உயரம் குறைவாகவும் காணப்படுவது தான் திருவாயில். திருவாயில் கோபுரக்கலையை தோற்றுவித்தவன் யார்? திருவாயில் கோபுரக்கலையை தோற்றுவித்தவன் ராசராசன். திருவாயில் கோபுரக்கலைக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? திருவாயில் கோபுரக்கலைகள் பார்த்திங்கன்னா எந்த கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம் ஆகியவை திருவாயில் கோபுரக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். 4 புறங்களிலும் 4 கோபுரம் கட்டப்படும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? இப்போ பல சில கோயிலில் பார்த்துப்பீங்க 4 புறங்களும் 4 கோபுரம் கட்டியிருப்பாங்க. அந்த 4 கோபுரம் கட்டப்படும் மரபு குலோத்துங்க சோழன் காலத்தில் தொடங்கப்பட்டது.
புகழ்பெற்ற கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்களை கட்டியவர்கள் யாவர்? புகழ்பெற்ற கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்களை கட்டியவர்கள் விஜயநகர அரசு, விஜயநகர மன்னர்கள் தான் புகழ்பெற்ற கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரத்தை கட்டினார்கள். 150 அடிக்கு மேல் கோபுரம் உள்ள கோவில்கள் யாவை? 150 அடிக்கு மேல் இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, மதுரை, திருவரங்கம் கோவில்கள். ராணி உலோகமாதேவி கட்டிய கோவிலின் பெயர் என்ன, அது எங்குள்ளது? ராணி உலோகமாதேவி கட்டிய கோவில் பார்த்தீங்கன்னா திருவையாறுல உள்ளது. அந்த கோவிலின் பெயர் உலோகமாதேவிச்சுரம், உலோகமாதேவிச்சுரம் தான் அந்த கோவிலோட பெயர். எருதன் குஞ்சிரமல்லி என்ற வரி எந்த கோவில் கல்வெட்டில் உள்ளது? எருதன் குஞ்சிரமல்லி என்ற வரி உலோகமாதேவிச்சுரம் என்ற கோவில் உள்ள கல்வெட்டில் உள்ளது. எருதந்த குஞ்சிரமல்லி என்ற வரி மூலம் நாம் எதனை அறியலாம்? எருதந்த குஞ்சிரமல்லி என்ற வரி மூலம் இராசராசன் காலத்தில் பெண்களும் அரசு பணியில் இருந்தனர் என்பதை நாம் அறியலாம். இராசராசனின் தமக்கை யார்? இராசராசனின் தமக்கை வந்து குந்தவை தேவி. ஆத்மானாமின் இயற்பெயன் என்ன? ஆத்மானாமின் இயற்பெயர் மதுசூதனன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.